ஹாய், வணக்கம். நான் குரு சோமசுந்தரம் பேசுகிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும், ஆரண்யகாண்டம், ஜிகர்தண்டா, ஜோக்கர் இது போன்ற முக்கியமான படங்கள் நினச்சிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிறது, இப்போ வரப்ப வேண்டிய படம் வந்து வஞ்சகர் உலகம். லெப்ரின்த்தினுடைய ப்ரொடக்ஷன் மிஸ்டர் மனோஜ் பீடா, கேமராமேன்ஸ் வந்து மெக்சிகோலேருந்து ஒருத்தர் ராட்ரிகன், அப்புறம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து மிஸ்டர் சரவணன் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்கு இந்த படம். இது வந்து இப்போ படங்கள் வந்து சினிமாக்கள் நிறையா வகையான சினிமாக்கள் இருக்குது. ஒன்று சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிற சினிமாக்கள் இருக்குது, இல்லை சமுதாயத்தில் ஒரு பீரியடில் வாழ்ந்து மறைஞ்ச ஒருத்தங்களை பற்றி சொல்கிற சினிமாக்கள் இருக்குது, இல்லை இதே சமுதாயத்தில் இன்னும் 2040 என்ன ஆகும் அப்படின்னு கற்பனையாக சொல்கிற சினிமாக்கள் இருக்குது. அப்புறம் சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற, ரொம்ப டார்க் சைடில் இருக்கிற, சமூகத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய அவங்கள பற்றின படங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து இது ஒரு கேங்ஸ்டர் மூவி, அதாவது கேங்ஸ்டர்னால் தெரியும் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கிறாங்க. கேங்ஸ்டர்னால் வெறுனை போய் அடிக்கணும், உதைக்கணும், ரத்தம் தெறிக்க சுடணும் அப்படிங்கிறது மட்டுமா, இல்லை அவங்க ஏன் அப்படி சுடுறாங்க, எதனால், அவனுக்குன்னு உள்ள பர்சனல் லைஃப் எமோஷன்ஸ் என்ன, அதுதான் இந்த படம். அதில் இந்த கேரக்டர் சம்பத்துங்கிற கேரக்டர் வந்து நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன், சாம்சியஸ். எனக்கு இவருடைய மியூசிக் வந்து விக்ரம் வேதாவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தீமு. ரெண்டாவது இந்த ஒர்க், இந்த வே ஆஃப் ஒர்க் இருக்குல்ல, அந்த அது இதுக்கு கம்போஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப யுனிக்காக அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு. அதே நேரத்தில் அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக், ஏன்னா இது இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ்க்கு வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் சாம்சியஸினுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரெண்டு சிங்கிள்ஸ் ரெடி ஆகிருக்கு, ஒன்று வந்து கண்ணனின் லீலை, அப்புறம் வந்து இப்போ தீ யாழினின்னு சொல்லி மதன் கார்கேயினுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாரு. கண்ணன் நிலை ஸ்வேகதா கிருஷ்ணன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து டோட்டலி ட்ரிப்பி சாங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் ஹிட்டு. இப்போ தீ யாழினியும் செம்மையாக இருக்குது. எனக்கு அவருடைய ஒர்க்கு, அவருடைய ஒர்க்கில் இப்போ நான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் எடுத்துட்டதுனால இப்போ ஒரு இந்த படத்துக்குன்னு ஒரு தீம் மியூசிக் வரும்ல, அது என்னன்னு தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆர்வத்தோடு இருக்கேன் நான். இந்த படம் வந்து கேங்ஸ்டர் மூவி. ஒரு கேங்ஸ்டர் ஏன், எப்படி, எதனால் இந்த மாதிரி ஆகிறான், அவனுடைய மனநிலை என்ன அளவுக்கு ஜம்ப் ஆகுது, மூடு எப்படி ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நான் நினைக்கிற அந்த கேங்ஸ்டரை நான் எனக்கு ட்ரை பண்ணி போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, ஆமாப்பா இப்படி கூட இருக்கலான்னு நம்ப முடியுது. ஸோ அதனால் இந்த கேரண்டியோடு நீங்கள் இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படம் ஃபுல் திருப்திப்படுத்தும். கமர்ஷியலாகவும் இந்த படம் பக்கா கமர்ஷியலாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா சில சமயம் இது வந்து ஆர்ட் ஃபிலிமாய் போகுமா அப்படி இப்படின்லாம் அந்த பயம்லாம் கிடையாது, பக்கா கமர்ஷியல் மூவி. ஏன்னா அதுக்கான எல்லா சினிமாட்டிக் எலிமெண்ட்டு, சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், கோஆக்டர்ஸ் எல்லாமே, ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ இந்த படம் ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் சாந்தினி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வஞ்சகர் உலகம் இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் அவ்வளோ வியூஸ் யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர் கொடுத்ததுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஃபீல் பிளெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரெக்டர் பற்றி சொல்லணும், மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்ட் பண்ணுறாரு, பட் எங்கேயுமே அப்படி ஃபீல் ஆகவே இல்லை எங்களுக்கு. ஸோ வெரி கிளியர் ஹெட்டட் பர்சன் அண்ட் அவ்வளோ அழகாக எங்கள் கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஐ பிளே த ரோல் ஆஃப் அன் ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ சாந்தினி இதுக்கு முன்னாடி நிறைய ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க, பட் இந்த படத்தில் என்னை பார்க்கும்போதுமே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக சாரீஸ் தான் என்னோடய காஸ்டியூம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸுமே கூட ரொம்ப சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஷீ கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ். நான் ப்ளே பண்ணுற ரோல் ஷீ கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக என் பெர்ஃபார்மென்ஸில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ டிரெக்டரோட ஹெல்ப்போடு நல்லா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ அதிகமாக படத்தை பற்றி ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ட்ராக் இருக்கும் அந்த படத்தில். ஸோ எல்லாருமே முக்கியமான ரோல் தான். ஸோ அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் நான் என்னோடய ரோல் பற்றி சொல்லும்போது, நிறைய இமோஷன்லாம் ஒரு பேடான ஃபேஸ் ஷீ கோஸ் த்ரூ. ஸோ அது வந்து அது எப்படி கன்வே பண்ணுறாங்கன்றது தான் ஒரு மேட்டர் இந்த படத்தில்.
ஆக்சுவலி இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ கேங்ஸ்டரோட இன்னொரு சைடு தான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் சமுதாயத்தில் ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். எதுவும் ரொம்ப புதுசாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு திருப்தியான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு யோசிக்க தோணும் படம் பார்த்ததுக்கப்புறமா. அனைவருக்கும் வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் பேசுகிறேன். ஆக்சுவலி விக்ரம் வேதா ரிலீஸ் டைமிங்கில் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு 1 மந்த்தில் வந்து எனக்கு ஏஎல் விஜய் சார்ட்டிருந்து கால் வந்துச்சு. அதுக்கப்புறமா மனோஜ் பீடா தான் கால் பண்ணியிருந்தார். வழக்கமாக வந்து ஒரு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 7-8 படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய படங்கள், 2-3 படங்கள் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஹீரோ மாஸ் படங்கள் அந்த மாதிரி. ஆனால் இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு ஆஃப் பீட்டான படம். எப்படின்னா ஆக்சுவலி டேரக்டர் வந்து அவர் நினைக்கிறத வந்து சொல்கிற மாதிரியான ஒரு படம். மக்களுக்காக இல்லைனா இந்த இடத்துல ஒரு குத்துப்பாட்டு வைக்கணும், ஒரு ஃபைட்டு வைக்கணுங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காரு, கொஞ்சம் அவேவாக போய். அப்புறம் வஞ்சகர் உலகம் ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஒரு கேங்ஸ்டர் மூவினா வழக்கமாக இப்போ நான் விக்ரம் வேதாவும் கேங்ஸ்டர் மூவி தான், அப்போ அதே மாதிரி மியூசிக் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் எனக்கு இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படின்னா ரொம்ப ஈர்த்தது என்னென்னா இந்த கதையும் இதோட ஸ்க்ரீன் பிளேவும் மட்டும்தான். ஸோ மனோஜ் பீடா எனக்கு கூப்பிட்டு கதை சொன்னார். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் கதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. இதில் வந்து இப்போ நான் விக்ரமேதாவில் பண்ண மாதிரியான ஒரு மியூசிக் இதில் இருக்காது. ப்ளஸ் இதுக்கு முன்னால் வந்த தளபதி இல்லைனா வந்து ஒரு நாயகன் இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மூவியோட எந்த ஒரு விஷயங்களும் இதில் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு வித்தியாசமான முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கேன் நானுமே வந்து மியூசிக்கலி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் மூவியான்னு கேட்டால் அது கேங்ஸ்டர் மூவி தான். அதை தாண்டி இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து டோட்டலி வந்து மியூசிக்கை ரொம்ப டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ இதுக்கு வந்து முன்னால் போடுறத விட அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறது கூட நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த இதில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆனாலும் என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து எனக்கு மியூசிக்கலாக என்னோடய பர்சனல் என்னோட கேரியரில் இது ஒரு பெட்டர் படமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு கேங்ஸ்டர் மூவியோ இல்லை ஒரு நார்மல் ஒரு மூவிக்கோ இப்படி தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்கங்கிற அந்த ஒரு எந்த ஒரு வரைமுறையுமே இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி இதோட ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது மியூசிக்கலி. எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வஞ்சகர் உலகம் ஒரு சின்ன படம், ஒரு புதுசாக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க டீம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். ஆனால் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய படமாக இருக்கும் இந்த வருஷத்தோட. இதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கெஸ்ட்ரலாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ கடைசியாக வந்ததில் பார்த்தீங்கன்னா லாலா லேண்ட் அந்த மாதிரியான மூவிகளில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபீலுக்கு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது இதில். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது இதோட டோட்டல் இந்த படத்தோட ஃபீல் உங்களுக்கு புரியும். நீங்கள் கன்ஃபார்மாக இது அடிக்கடி திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய படமாக ஒன்று இருக்கும். ஏன்னா இது வந்து இதோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இதோட மியூசிக்காக இருக்கட்டும் இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எதுக்குன்னா இது அதோட ட்ரீட் பண்ண விதமே புதுசாக இருக்கும். ஹாய் கைஸ், மை நேம் இஸ் அனிஷா ஆம்ப்ரோஸ் அண்ட் ஐ ஆம் ஆல் செட் டு டெபியூ இன் தமிழ் இண்டஸ்ட்ரி வித் வஞ்சகர் உலகம். My role in Vanjagar Ulagam is of a journalist. Her name is Samyukta and she is investigating this very important case. And to come to the crux of it, she falls into a lot of problems. And what happens next, you have to watch our film. I had a fantastic experience working with this film. They are an amazing, talented bunch of people. And first time speaking in Tamil, I don't know Tamil at all. So I used to write my dialogues and I used to learn them. And I'm learning now how to talk in Tamil. So hopefully for my second Tamil film, I should be able to talk in Tamil. Hello, hi. I'm Manoj, Vanjagar Ulagam Padathoda director. Story vandu generally in the title ku porthamana oru story da Vanjagar Ulagam. Society oda impact vandu கேரக்டர்ஸ் மேலே, அதாவது நம்ம மேலே வந்து எப்படி இருக்கும். நம்மலாம் சொசைட்டி சார்ந்த ஒரு பகுதி தானே நம்ம எல்லாமே. ஸோ நம்ம மேலே சொசைட்டியோட இம்ப்ளிகேஷன் நம்ம மேலே எப்படி இருக்கும்னு சொல்கிற ஒரு ஸ்டோரி தான். குரு சாருக்கு வந்து நான் கதை சொல்லி அந்த கேரக்டரோட அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த போதே அவருக்கு வந்து படம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் குரு சார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரியிலே சில சேஞ்சஸ் பண்ணோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொஞ்ச நாள் டைம் எடுத்து 15-20 டேஸ் டைம் எடுத்து திருப்பி கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்கான சேஞ்சஸ்மே நான் ரொம்ப நிறைய பண்ணோம். ஸோ அவர் வந்து படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டருக்கான ரோல் ஒன்று ப்ளே பண்ணுறாரு. அவர் சுற்றி நடக்கிற ஸ்டோரி தான் அவர். அந்த கேங்ஸ்டர் வந்து மற்ற கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி டிரெக்டாக இன்டெரக்டாக எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்காருன்றது தான் ஸ்டோரி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு த்ரில்லர், ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் தான். ரொமான்டிக் த்ரில்லர் தான் இது வந்து. கேங்ஸ்டர் படம், அவுட் அண்ட் அவுட் கேங்ஸ்டர் படம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம், அது ஒரு கேங்ஸ்டரோட இமோஷன்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வெறும் ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் இல்லை, ஒரு ரொமான்டிக் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து
அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா படத்துக்கு வந்து அடல்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏ சர்டிஃபிகேட்னா ஜென்ரலாக நம்ம மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியோ கொஞ்சம் ஏதாவது வல்காரிட்டி இருக்கும், இல்லைனா வந்து ஏதாவது செக்ஸின்ஸ் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் நம்மளுக்கு நம்மளுக்கே திருப்பி தெரியப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எதுவுமே புதுசாக ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். பட் அட் த சேம் டைம் ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறது, குரு சோமசுந்தரம் வந்து அவர் ஏதாவது ஒரு கதையை செலக்ட் பண்ணாருனாலே அது வந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பண்ணுவார். வழக்கமான தமிழ் சினிமா கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து ஏதாவது ஒரு படம் வரும், ஏதாவது ஆக்ஷன் படம் வரும், இல்லை ஏதாவது இன்னும் குத்து சண்டை படம் வரும், அந்த மாதிரி ஒரு படமாக இருக்காது. கண்டிப்பாக வஞ்சகர் உலகம் வந்ததுக்கப்புறம் அது ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து டெக்னிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸஸ் வர மாதிரி இருக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப தமிழில் எடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் படம்.